ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லோட்டஸ் அவங்களோட எலக்ட்ரா எலக்ட்ரிக் எஸ்யூவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோட்டஸ் அவங்களோட எலக்ட்ரா எலக்ட்ரிக் எஸ்யூவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 2.55 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது அவங்க பேன் இண்டியா ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் இந்தியா ஃபுல்லாக ஒரே எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த காரை உங்களுக்கு அவங்க மூணு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ரெண்டு பவர் ட்ரெயின் ஆப்ஷனில் உங்களுக்கு தராங்க. அந்த மூணு வேரியண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரா, எலக்ட்ரா எஸ், எலக்ட்ரா ஆர். இந்த மூணு வேரியன்ட் தான் லோட்டஸ் எலக்ட்ராவில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த மூணு வேரியண்ட்டோட ப்ரைசிங் என்னென்னு நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரா, இந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.55 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த இருக்க வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரா எஸ், இந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் 2.75 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வேரியண்ட், அதாவது கிட்டத்தட்ட நம்ம டாப் மாடல்னு சொல்லலாம், எலக்ட்ரா ஆர், இந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 2.99 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த காரோட கீ டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரா, எலக்ட்ரா எஸ், இந்த ரெண்டு வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம்னே சொல்லலாம். அது என்னென்னு நம்ம பார்த்தலாம். லோட்டஸ் எலக்ட்ரா, எலக்ட்ரா எஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தலாம். இதில் உங்களுக்கு 112 kW பேட்டரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு 603 HP பவர் உங்களுக்கு கிடைக்குது. 710 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கிடைக்குது. கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 km உங்களுக்கு கொடுக்குது, ரேஞ்ச் கொடுக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரெண்டு வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 4.5 seconds உங்களுக்கு ரீச் ஆகிடுது. இந்த ரெண்டு வேரியண்ட்டோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 258 km/h உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது எலக்ட்ரா ஆர், அதாவது இந்த லோட்டஸ் எலக்ட்ராவில் இருக்கக்கூடிய டாப் மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு 112 kW பேட்டரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகுது. இதில் உங்களுக்கு 905 HP பவர் உங்களுக்கு கிடைக்குது. 985 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு வேரியண்ட்டு கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக தான் வருது. 490 km தான் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்குது. இதில் உங்களுக்கு 2-speed டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h 2.95 seconds உங்களுக்கு ரீச் ஆகிடும். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 265 km/h சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேபிட் சார்ஜிங்கில் உங்களுக்கு 10 to 80% கிட்டத்தட்ட 20 minutes நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃப்ரண்ட் ட்ரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பன் ஃபைபர், 3-stage டிப்ளாயபிள் ஸ்பிளிட் ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 22-inch வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 15.1-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 15-speaker டால்பி ஆட்மோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெஃப் ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரபிள் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் எலக்ட்ராவில் பார்த்தீங்கன்னா அடாஸ் ஃபீச்சர் உங்களுக்கு லைட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்தியாவில் கரண்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிக் எஸ்யூவின்னா நம்ம லோட்டஸ் எலக்ட்ராவை தான் சொல்ல முடியும். கைஸ், இந்த காரோட ப்ரைசிங் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். லோட்டஸ் எலக்ட்ரா எலக்ட்ரிக் எஸ்யூவியோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா வேரியண்ட்டோட ப்ரைசிங் உங்களுக்கு 2.55 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எலக்ட்ரா எஸ் வேரியண்ட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 2.75 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியண்ட் எலக்ட்ரா ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.99 crore எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். அண்டில் இஸ் பை ஃப்ரம் பவன்.